hello students welcome to 10th standard max second chapter numbers and sequences exercise 2.10 part 2 9 to 15 sums in the previous video we have seen exercise 2.10 1 to 8 sums now let us see exercise 2.10 page number 82 question number 9 if six times of sixth term of an ap is equal to seven times that seventh term then the 13th term of the ap is

என் மைனஸ் ஒன் இன்ட்டு டீன்ற ஃபார்முலா தெரியும் அந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் அப்படி மல்டிப்ளை இருக்குது சிக்ஸ் போட்டுப்போம் டிஎன் ஃபார்முலாவுக்கு என் வர இடத்துல நம்ம என்ன பண்ண போனால் சிக்ஸ் போட போகிறோம் ஏ ப்ளஸ் என் வர இடத்துல நம்ம என்ன போடலாம் சிக்ஸ் போடலாம் சிக்ஸ் மைனஸ் ஒன்ட்டு டி ஜி அதே மாதிரி செவன் இன்ட்டு ஏ ப்ளஸ் என் வர இடத்துல நமக்கு செவன் போட்டுக்கலாம் செவன் மைனஸ் ஒன்ட்டு டி அப்போ சிக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் செப்பராக் பண்ணோம்னா ஃபைவ் டி ஈக்குவல் டு செவன் இட்டு ஏ ப்ளஸ் இதில் செப்பராக்ட் பண்ணால் சிக்ஸ் ஓகே ஏ ப்ளஸ் சிக்ஸ் டி இப்போ நம்ம சிக்ஸை வந்து ரெயின்போ மத்தியில் மல்டிப்பில் பண்ணால் சிக்ஸ் இன்ட்டு ஏ சிக்ஸ் ஏ சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் டி ஃபைவ் சிக்ஸாக தேர்ட்டி தேர்ட்டி டி போட்டுப்போம் ஓகே ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது சிக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மாதிரி எங்கே செய்வோம் செவன் இன்ட்டு ஏ செவன் ஏ செவன் இன்ட்டு சிக்ஸ் டி ஃபார்ட்டி டூ டி கே மல்டிப்ளை பண்ணிட்டோம் இப்போ எல்லா டேர்ம்ஸும் இந்த பக்கம் எடுத்துக்கலாம் சிக்ஸ் ஏ பெருசா செவன் ஏ பெருசா செவன் தான் பெருசு அதே மாதிரி இதுல இதுலேன்னா இது பெருசு டேம் அப்படியே வச்சுக்கலாம் இந்த டேம் இந்த பக்கம் வரும்போது நமக்கு மைனஸ் ஆயிரும் ஓகே ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆகும் மைனஸ் ஆயிரும் நம்ம எப்பவுமே லெஃப்ட் சைடு வச்சு தான் பழக்கம் லெஃப்ட் சைடு வச்சுப்போம் செவன் ஏ ப்ளஸ் ஃபார்ட்டி டூ அப்படியே வச்சுப்போம் இது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிடும் ஓகே மைனஸ் சிக்ஸ் ஏ மைனஸ் தேர்ட்டி டூ டி இவல் டு ஜீரோனு வச்சுப்போம் இப்போ இதை லைக் டேர்ம்ஸை நம்ம ஆட் செப்ட்ராக்ட் பண்ணலாம் செவன் ஏயில் சிக்ஸ் ஏ போச்சுன்னா நமக்கு ஒன் ஏ ஓகே ஒன்று சண்டர்ஸ்டுட் போட மாட்டோம் இவரும் ஏ போட்டுக்கலாம் ப்ளஸு இதுலேருந்து செப்பராக்ட் பண்ணலாம் ஃபார்ட்டி டூல தேர்ட்டி சப்ராக்ட் பண்ணால் டுவெல் டி ஓகே கோ கோவிஷ்யம் மட்டும் சப்ராக்ட் பண்ணி டி அப்படியே போட்டுருணும் ஓகே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஏ ப்ளஸ் இந்த டுவெல் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா தேர்ட்டின் மைனஸ் ஒன்றுன்னு பிரிக்கலாம் இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நமக்கு என்ன இந்த ஃபார்ம்லாம் மாதிரி பிரிச்சுப்போம் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்னுன்றதுனால தேர்ட்டின் மைனஸ் ஒன் டு டீன்னு போடுவோம் அப்போ இந்த இடத்துல என் வர இடத்துல நமக்கு என்ன இருக்குது தேர்ட்டின் இருக்குது அப்போ டி தேர்ட்டின் வந்து ஜீரோ கிடைக்குது ஓகே

ஓகே நம்ம சம் ஆஃப் ஆல்னா எஸ் என் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே டென் சொல்யூஷன் கொஷின்ல டி வந்து எம் நமக்கு தெரியும் என்ன தெரியும் என் பை டூ இன்ட்டு டூ பிளஸ் மைனஸ் நமக்கு தெரியும் ஸோ இந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணி நம்ம எஸ் தேர்ட்டி ஒன் என்னன்னு கண்டுபிடிக்கும் என் வந்து அவங்களே கொஷனில் கொடுத்துருக்காங்க என் வந்து தேர்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க ஓகே தேர்ட்டி தேர்ட்டி ஒன் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க கொஷனில் இப்போ எஸ் தேர்ட்டி ஒன் இஸ் ஈக்குவல்டு இந்த பிளேஸ் ஆஃப் என் நம்ம எங்கெல்லாம் எண் வருதோ அங்கே தேர்ட்டி ஒன் போட போகிறோம் தேர்ட்டி ஒன் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் இடத்துல தேர்ட்டி ஒன் போடுக்கலாம் தேர்ட்டி ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இப்போ தேர்ட்டி ஒன் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ்ஸு தேர்ட்டி ஒன்ல ஒன் போச்சுன்னா தேர்ட்டி டி இப்போ நம்ம இது ரெண்டு ரெண்டுத்திலேயும் டூ காமனாக இருக்குது அதை வெளியே எடுக்கலாம் ஓகே தேர்ட்டி ஒன் பை டூ இன்ட்டு டூ காமனை வெளியே எடுத்தோம்னா இங்கே இந்த டேர்மில் டூ வெளியே எடுத்துரும் வெறும் ஏ மட்டும் தான் இருக்கும் பிளஸ்ஸு தேர்ட்டியில் டூ எடுத்தோம்னா அதோட மல்டிபிள்ஸ் வந்து ஃபிஃப்டினுக்கு ஃபிஃப்டீன் டூஸாக தேர்ட்டி கிடச்சிடும் இப்போ ஃபிஃப்டின் டி போட்டுக்கலாம் ஓகே இப்போ அந்த டூ டூவும் கேன்சல் ஆகிடும் இப்போ வெறும் தேர்ட்டி ஒன் ஆயிடுங்க ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டிடியே நம்ம எப்படி பிரிக்கலாம்னா இந்த ஃபிஃப்டினை என் மைனஸ் ஒன் டிடியும் பிரிக்கணும் இப்போ ஃபிஃப்டினை சிக்ஸ்டின் மைனஸ் ஒன் டிடியும் பிரிச்சிக்கலாம் அப்போ இதை இதை நம்ம என்னென்ன எழுதலாம் நம்ம டி சிக்ஸ்டின்னு எழுதிக்கலாம் ஓகே தேர்ட்டி ஒன் இன்ட்டு டி சிக்ஸ்டின்னு எழுதிப்போம்

மஸ்ட் பி டேக்கன் ஃபார் த இயர் சம் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஒ ஒன் டுவெண்ட்டின்றாங்க ஓகே ஃபஸ்ட் டேர்ம் கொடுத்துடுறாங்க ஏஎன்னு கொடுத்துடுறாங்க காமன் டிஃபரன்ஸ் கொடுத்துறாங்க ஹவு மனி டர்ம்ஸ் அப்படின்னா நம்ம என்ன என்னன்னு கண்டுபிடிக்கணும் என்ன என்னவாக இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே அதோட சம் வந்து ஒன் டுவெண்ட்டின்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம என்னென்னு ஹவுமனி டேம்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் லெவன்த் சம் சொல்யூஷன் ஏ ஈக்குவல் டு ஒன்னு ஃபஸ்ட் அட்டம் ஒன் கொடுத்துட்டாங்க காமன் டிஃபரன்ஸ் ஃபோர் கொடுத்துருவாங்க சம் ஆஃப் த என் டெர்ஸ் கொடுத்துருவாங்க ஒன் டுவெண்ட்டி நம்ம என் என்னன்னு நம்ம கண்டிப்பாக போகிறோம் ஓகே எஸ் என் ஃபார்மாவுக்கு நமக்கு தெரியும் என் பை டூ இன்ட்டு டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டு டி அந்த ஃபார்மலாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கோ ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி சம் ஆஃப் நம்பர்ஸ் அப்படியே கொடுத்துருவாங்க ஒன் டுவெண்ட்டி அதை அப்படியே எழுதிக்கலாம் ஸோ என் பை டூ இன்ட்டு ஏ ஏவோட வேலு டிவோட வேலையை சர்ச் பண்ணலாங்க இந்த பிளேஸ் ஆஃப் ஏ ஒன் போட்டுப்போம் என் மைனஸ் ஒன் இந்த பிளேஸ் ஆஃப் டி வந்து ஃபோர் கொஷினில் கொடுத்துருக்கான் அதை அப்படியே சப்ஷ் பண்ணிக்கலாம் இப்போ மல்டிப்ளை பண்ணால் டூ இன்ட்டு ஒன் டூ இதை நம்ம ரெயின்போ மத்தில மல்டிபல் பண்ணால் ஃபோர் இன்ட்டு என் ஃபோர் என்னு ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஃபோர்ஏ ஓகே மல்டிபிளை பண்ணோம் இப்போ நம்ம சிம்பிளை பண்ணலாம் இது ரெண்டு சிப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா ஃபோரில் டூ போச்சுன்னா டூ பிக்னம்பின் மைனஸ்ஸு இப்போ மைனஸ் டூ மற்றதெல்லாம் அப்படி எழுதிப்போம் என் பை டூ இன்ட்டு ஃபோர் என் அப்படி எழுதிப்போம் இது ரெண்டு சிம்பிளை பண்ணால் மைனஸ் டூ கிடைக்குது ஒன் டுவெண்ட்டி ரைட் ஆசிட்டிஸ் இப்போ ரெண்டுத்துலையும் நமக்கு காம காமனாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நமக்கு டூ காமனாக இருக்குது அது நம்ம எடுத்துக்கலாம் ஓகே வெளியே எடுத்தோம்னா நமக்கு டூ டூஎன் வரும் ஓகே டூவில் டூ டூ சார் ஃபோரு அதோட மீதி இருக்க நம்பர் டூ என் அது அப்படியே வந்துடும் அடுத்து டூவால் மல்டி பண்ணும்போது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன் டூ அப்படியே எடுத்துப்போம் மைனஸ் ஒன்று மட்டும் வரும் இப்போ டூ டூ கேன்சல் ஆகிடும் இப்போ என்னால் மல்டி பண்ணிக்கலாம் என் இன்ட்டு டூ என் டூ என் ஸ்கொயர்டு என் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் எண் ஓகே இங்கே இருக்க ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஆகிடும் அடுத்த ஸ்டெப்பில் ஸோ இதுக்கு நமக்கு ஃபேக்டர்ஸ் எடுக்கணும் டூ ஒன் டுவெண்ட்டி மல்டிப்ளை பண்ணலாம் டூ ஒன் டுவெண்ட்டி மல்டிபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 240 ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிடைக்கும் ஓகே கோவிஃபிஷியன்ட்டையும் இது குவாட்டிக் இக்குவேஷனாக இருக்குது அதனால் நம்ம கோவிஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் டூ ஹண்ட்ரட் ஓகே மல்டிப்ளை இதுக்கு ஃபேக்டர்ஸ் எடுத்தோம்னா நமக்கு 16 ஃபிஃப்டீன் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டூ வரும் சென்டர் சைன் வந்து இப்போ பிக் நம்பருக்கு தரணும் ஓகே சென்டர் சைன் பிக் நம்பருக்கு இது ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இப்போ டூ இருக்கிறதுனால நம்ம டூவால் டிவைட் போகிறோம் ஓகே ஓகே இப்போ என் மைனஸ் எயிட்டு என் முன்னாடி என் போட்டுக்கலாம் எய்ட்டிங்க இப்போ என் மைனஸ் எயிட்டு இங்கே டூ இருக்குன்னா டூ என் ப்ளஸ் ஃபிஃப்டீன் அது எழுதிப்போம் ஓகே ஈக்குவல் டு ஜீரோ இதான் ஃபேக்டர்ஸ் இப்படி கண்டுபிடிக்கணும் இப்போ என் மைனஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா என் ஈக்குவல் டு எயிட் வரும் அதே மாதிரி டூ என் மைனஸ் ஃபிஃப்டின் இந்த ப்ளஸ் ஃபிஃப்டீன் போனால் மைனஸ் ஃபிஃப்டின் ஆகும் மல்டிப்ளை இருக்க டூ போனால் டிவைட் ஆகும் ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் எப்போவுமே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்காது ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எயிட் தான் நமக்கு கரெக்டான சாய்ஸு ஸோ ஆப்ஷன் சி எயிட் இஸ் கரெக்ட் சாய்ஸ் ஓகே கொஸ்டின் நம்பர் லெவனுக்கு ஆப்ஷன் சி எய்ட்டு கரெக்டான சாய்ஸ் நம்ம பார்த்தோம் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் டுவெல் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ பவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு டூ பவர் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ பவர் சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் டூ பவர் டூ ப்ளஸ் டூ ஜீரோ விச் ஆர் த ட்ரூ இப்போ ஏ வேல்யூ கொடுத்துட்டு பி வேல்யூ சீக்வன்ஸில் கொடுத்துட்டு எந்த ஆப்ஷன் வந்து ட்ரூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ டுவெல்த்து சம் சொல்யூஷன் ஏவ்ட்டு டு டூ ஃபோர் சிக்ஸி ஃபைவ் கொஸ்டினை கொடுத்திருந்தாங்க பி இஸ் இக்கல் டு டூ ஃபோர் சிக்ஸி ஃபோர் ப்ளஸ் டூ ஃபோர் சிக்ஸி த்ரீ ப்ளஸ் டூ ஃபோர் சிக்ஸ்டி டூ ப்ளஸ் எக்ஸெட்டா ப்ளஸ் டூ ஃபோர் ஜீரோ கொடுத்துருந்தாங்க கொஷினிலே கொடுத்துருந்தாங்க நம்ம அந்த பிஏ நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் கடைசி டைம் ஃபஸ்ட்டாக எழுதிக்கலாம் டூ ஃபோர் ஜீரோ இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டூ ஃபோர் ஒன் இருக்கும் அதுக்கு முன்னாடி டூ ஃபோர் டூ இருக்கும் ஸோ நம்ம ரெசுப்ரோக்கில் தலைகளில் மாற்றி எழுதிக்கலாம் ஓகே அசண்டிங் ஆர்டரில் பவர் வந்து அசண்ட்டிங் ஆர்டரில் நம்ம எழுதிக்கலாம் டூ ஃபோர் சிக்ஸ்டி ஃபோரை கடைசியாக எழுதிப்போம் ஓகே

T2 டூ பை டி ஒன் இது டி ஒன் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு term போகிறோம் டி ஒன் இது டி டூ T2 டி டூலேருந்து டூ டிவைட் பண்ணோம்னா டி டூலேருந்து டி ஒன் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு டூ தான் கிடைக்குது டூ பை ஒன்று டூ தான் கிடைக்குது ஓகே ஸோ ஆர் வந்து டூ என் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் நம்பர் ஆஃப் வந்து நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க கொஷியினில் இப்போ எஸ்என் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எஸ்என் இஸ் ஏ பவர் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று பை ஆர் மைனஸ் ஒன் ஃபார்முலா தெரியும் அதில் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போடுவோம் எஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இஸ் ஈக்வல்டு ஒன் இன்ட்டு டூ பவர் என் இந்த பிளேஸ் ஆஃப் என் வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாம் ஏ வந்து ஒன்று சப்ஷூ பண்ணிக்கலாம் ஆர் வந்து டூ சப்ஷூ பண்ணுங்க டூ பவர் சிக்ஸ்டி ஃபைவ் மைனஸ் ஒன்று டிவைடட் பை டூ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்னிட்டே எப்படின்னா அதே தான் வருப்பது டூ பவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன்று இதில் டூவில் ஒன்று சப்ராக்ட் பண்ணாலும் அதே தான் வரும் ஓகே ஸோ ஏ டூ போர் சிக்ஸ்டி ஃபைவ் மைனஸ் ஒன் எஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வந்து டூ போர் சிக்ஸ்டி ஃபை ப்னஸ் ஒன் வரும் அதாவது பி நம்ம கண்டுபிடிச்சி பியோட எஸ்என் கண்டுபிடிச்சோம் ஓகே இப்போ ஏ வந்து டூ போர் சிக்ஸ்ட் ஃபைவ் கொஷ்ஷனே கொடுத்தாங்க நமக்கு பி நமக்கு என்ன கிடச்சுன்னா டூ போர் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைனஸ் ஒன்று வருது ஓகே இப்போ இது வந்து இப்போ இதை விட ஒன்றை சப்ராக்ட் பண்ணால் இது ஸ்மாலர் ஆகிடும் ஓகே அப்போ ஆப்ஷன் டி ஏ இஸ் லார்ஜர் தேன் பி பை ஒன் ஒரு ஒன் ஒன்று வந்து லார்ஜராக இருக்குது ஓகே ஏ வந்து ஒன் விட லார்ஜராக இருக்கு அப்படிங்கிறது தான் கரெக்டான ட்ரூ ஆன ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகே ஆப்ஷன் டி தான் ட்ரூ ஆன ஸ்டேட்மெண்ட்டு ஸோ டுவெல்த் சம்முக்கு ஆப்ஷன் டி ஏ இஸ் லார்ஜர் தேன் பி பை ஒன் அப்படிங்கிறது கரெக்டான சாய்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் தீக்வன்ஸ் த்ரீ பை சிக்ஸ்டீன் கம்மா ஒன் பை எயிட் கம்மா ஒன் பை டுவெல் கம்மா ஒன் பை எயிட்டீன் எக்ஸட்ரா இஸ் இதோட நெக்ஸ்ட் டேர்ம் என்ன கண்டுபிடிக்கணும் ஓகே இது எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் நம்ம காப்பாக்கப்பறோம் ஸோ தேர்ட்டின் சம் சொல்யூஷன் த்ரீ பை சிக்ஸ்டீன் கம்மா ஒன் பை எய்ட்ட்க்குமா ஒன் பை டுவெல்க்குமா ஒன் பை எயிட்டீன் கிவன் சீக்வன்ஸை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம் இதுக்கு அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அது காமன் டிஃபரன்ஸ் வந்து ரேஷியோ வந்து சேமாக இருக்கான்னு பார்ப்போம் ஆர் இஸ் ஈக்வல் இது ஃபர்ஸ்ட் டம் வந்து டி ஒன் இது டி டூ இது டி த்ரீ இது டி ஃபோர் ஓகே காமன் சேமாக பார்ப்போம் டி டூ பை டி ஒன் அதுக்கு ஃபார்முலா காமன் ஃபார்முலா டி டூ பை டி ஒன் டி டூங்கிறது என்னது நமக்கு ஒன் பை எயிட்டு ஒன் பை எயிட் பை டி ஒன் வந்து த்ரீ பை சிக்ஸ்டீனு ரெண்டுமே ஃப்ராக்ஷனாக இருக்குது அப்போ ஃபஸ்ட் மேலே இருக்கிற நியூமீட்டருக்கு ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிக்கணும் டீனோமீட்டர் ஃப்ராக்ஷன் நமக்கு ரெசிப் ப்ரோக்கில் எடுத்துக்கணும் இன்ட்டு போட்டு தலைகல போட்டுக்கணும் ஓகே த்ரீ பை சிக்ஸ்டின்னு த இன்ட்டு போட்டு தலையில போட்டுக்கணும் ஓகே இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் ஒன் எயிட்ஸ் ஆர் எயிட்டு டூ எயிட்ஸ் ஆர் சிக்ஸ்டீன் இப்போ டூ பை த்ரீ வருது அதே மாதிரி நம்ம இன்னொரு காமன் ரேஷியோ ஆர் இஸ் இக்குவல்டு டி த்ரீ பை டீ டூ பார்ப்போம் டீ த்ரீ பை டூ டூனா தேர்ட் டம் டிவைட் பை செகண்ட் டேர்ம் இப்போ தேர்ட் டேர்ம் வந்து ஒன் பை டுவெல்லு நியூமேட்டரில் போட்டுக்கலாம் செகண்ட் டேம் ஒன் பை டூ ஒன் பை எய்ட்டு அதை கீழே டினாமேட்டரில் போட்டுக்கலாம் ஈக்குவல்டு ஒன் பை டுவல் அப்படியே போட்டுப்போம் நியூமேட்டரில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும் டினாமேட்டரில் எப்பவுமே தலைகிற போட்டுக்கணும் இன்ட்டு எயிட் பை ஒன்று இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் ஒன் ஃபோர் சார் ஃபோர் டூ ஃபோர் சார் எய்ட்டு த்ரீ ஃபோர் சார் டுவலில் இப்போ டூ பை த்ரீ ஸோ டூ பை த்ரீ டூ பை த்ரீ சேமாக வருது ஓகே இப்போ நம்ம அடுத்த டேர்ம் வேணும்னா நமக்கு கடைசி டம்மிலேருந்து நம்ம டூ பை த்ரீயை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்னென்னு கிடச்சிடும் ஸோ நெக்ஸ்ட்டு டேம் இஸ் கடைசியாக இருக்கிறது ஒன் பை எயிட்டின் இருக்குது ஸோ ஒன் பை எயிட்டீன் இன்ட்டு டூ பை த்ரீயை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஏன்னா அதான் காமன் ரேஷியோ இருக்குது சேமாக இருக்குது அதனால் அதை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டேம் என்ன நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ டூ பை த்ரீ மல்டிபை பண்ணோம்னா ஒன் டூ சார் டூ எயிட்டின் த்ரீ சார் ஃபிஃப்ட்டி ஃபோர் இதை நம்ம சிம்பிளை பண்ணாமல் ஒன் டூ டூ சார் டூ 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 சார் ஃபோர் பேலன்ஸ் ஒன் வரும் ஓகே செவன் டூ சார் ஃபோர்டீன் ஸோ ஒன் பை டுவெண்ட்டி செவன் இஸ் அ நெக்ஸ்ட் டேம் ஆஃப் ஒன் பை எயிட்டீன் இதுக்கு அடுத்த டேம் வந்து ஒன் பை டுவெண்ட்டி செவன் ஸோ ஆப்ஷன் பி ஒன் பை டுவெண்ட்டி செவன் இஸ் அ கரெக்ட் சாய்ஸ்

அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஒன் டூ த்ரீ எடுத்துப்போம் அந்த ஃபர்ஸ்ட் டம் வந்து ஒன்னு எடுத்துப்போம் செகண்ட் டர்மா டூன்னு எடுத்துக்கலாம் தேர்ட் டர்மா த்ரீன்னு எடுத்துப்போம் ஓகே அதே மாதிரி இஃப் டி சிக்ஸ் வந்து சிக்ஸாக இருக்கும் டி டுவெல் வந்து டுவெல் இருக்கும் டி எயிட்டீன் வந்து எயிட்டீனாக இருக்கும் ஓகே அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா டி சிக்ஸு டி டுவெல் டி எயிட்டினு டி சிக்ஸை நம்ம சிக்ஸ்த் டர்ம் எடுத்து சிக்ஸ் சிக்ஸ்த் டேர்மா சிக்ஸ் எடுத்துப்போம் டுவெல்த் டேர்மா டுவெல் எடுத்துப்போம் எயிட்டீன் டேர்மா எயிட்டீன் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதுதான் அரித்மெட்டிக் ப்ரொகஷன் இப்போ ஒன் டூ த்ரீ வந்து அரித்மெட்டிக் ப்ரொகஷன் இருக்குன்னா சிக்ஸ் டுவெல் எயிட்டீனும் அரித்மெட்டிக் ப்ரொகஷன் தான் இருக்கும் ஓகே ஸோ ஆப்ஷன் பி ஏ அண்ட் அரித்மெட்டிக் ப்ரொகஷன் ஓகே இந்த சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ரொகஷனில் இருக்கும் இதுதான் கரெக்டான சாய்ஸ் ஸோ ஃபோர்டீன் சமக்கு ஆப்ஷன் பி அண்ட் அரித்மெட்டிக் ப்ரொகஷன் இஸ் அ கரெக்ட் சாய்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் the value of 1 cube 2 cube 3 cube plus etc. plus 15 cube minus 1 plus 2 plus 3 plus etc. plus 15 is. இப்பு நமக்கு தெரியும் cube natural number இருக்கு, அது cube number நமக்கு ஃபார்முலா தெரியும் அதை மரி natural number இருக்கு formula அது நின்று போட்டு subtract பண்டும் நாம் n வந்து இங்கே 15, இங்கே 15 formula போட்டு subtract பண்டும் நாம் na. answer கடைச்சிரும் Question number 15, 1 cube 2 cube 3 cube etc. 15 cube ஒன் பிளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஃபிஃப்டீன் இது கொஷ்டில் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் க்யூப் நம்பருக்கு ஃபார்ம்லாம் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் பவர் டூ என் வந்து ஃபிஃப்டின் ஓகே இதோட ஃபார்ம்லாம் வந்து நமக்கு க்யூப் நம்பருக்கு ஃபார்மில் செம்மா ஃபஸ்ட்டு என் நே க்யூப் நம்பர்ஸ்க்கு ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் அந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிட்டோம் அதேமாதிரி நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்ம்லாம் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ இங்கே என் வந்து ஃபிஃப்டீன் இங்கேயும் ஃபிஃப்டீன் இங்கேயும் ஃபிஃப்டீன் அந்த ஃபார்ம்ல வேறு ஓகே இந்த இதுக்கு ஃபிஃப்டீன் சப்ஜெக்ட் பண்ணலாம் ஃபிஃப்ட் எந்த ப்ளேஸ் ஆஃப் என் ஃபிஃப்டின் கொடுக்கலாம் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டின் ப்ளஸ் ஒன்று பை டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே என் ஃபிஃப்டீன் தான் ஓகே இப்போ என் ப்ளஸ் ஒன்னா ஃபிஃப்ட் என் வர இடத்துல ஃபிஃப்டின் சப்ஷூப் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் பை டூ இப்போ சிம்பிளை பண்ணலாம் இன்ட்டு ஆட் பண்ணோம்னா சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீனோட ஒன்று ஆட் பண்ணிணா சிக்ஸ்டின்னு ஃபிஃப்டின் டு சிக்ஸ்டீன் பை டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே இன்ட்டு ஃபிஃப்டினோட ஒன்று ஆட் பண்ணால் சிக்ஸ்டீனு ஓகே ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டின் பை டூ இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே ஒன் டூ சார் டூ எயிட் டூ சார் சிக்ஸ்டீனு அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் பண்ணலாம் ஒன் டூ சார் டூ எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் இப்போ ஃபிஃப்டினி எயிட்டி மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஒன் டுவெண்ட்டி ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னா ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் இங்கேயும் ஃபிஃப்டின் எயிட்டி மல்டிபிள்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி அப்படியே எழுதிப்போம் இதை ஒன் டுவெண்ட்டி ஹோ ஸ்கொயர் பண்ணும்போது ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்கும் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ரைட் ஆன்சர் சப்ர்ட்ராக்ட் பண்ணோம்னா ஃபோர்டீன் தௌசண்ட் டூ எயிட்டி இருக்கும் ஸோ ஆப்ஷன் சி ஃபோர்டீன் தௌசண்ட் டூ எயிட்டிஸை கரெக்டான சாய்ஸ் ஸோ ஃபிஃப்டீன் செமுக்கு ஆப்ஷன் சி ஃபோர்டீன் தௌசண்ட் டூ எயிட்டிஸ் கரெக்டான ஆன்சர் जोमेट्री so, थैंक